அன்னைக்கு ஒரு நாள் புருஷவாக்கம் வரைக்கும் வந்திருந்தேன். எதுக்கு தெரியுமா, நம்ம ஹிபா கிஸ் டாய் கார் வேலுக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் அக்கா பொண்ணு ரொம்ப நாளாக இந்த கார் வேணும் கார் வேணும் அடம்புச்சுது. இந்த மாதிரி கார் தாங்க, இந்த கார் வந்து போச்சுன்னா சின்ன சின்ன குழந்தைங்க ஓட்டலாமா, கேட்கவே செம்மையாக இருக்கல. சரி என்னென்ன மாடல் இருக்குன்னு கேட்கும்போது, இவங்ககிட்ட படையப்ப மாடல் கார் இருக்குது, மினி கூப்பர் இருக்குது, லக்ஸரி காரில் வந்து போச்சுன்னா எல்லா மாடலும் வச்சுருக்காங்க. இந்த காரை கார்லேயும் ஆப்ரேட் பண்ணலாமா, ரிமோட் கண்ட்ரோலும் ஆப்ரேட் பண்ணலாமா, எவ்வளோன்னு கேட்கும்போது வெறும் 4000 ரூபாய் தான். நாங்கள் இந்த ஒரிஜினல் எம்ஆர்பி எவ்வளோ கேட்கும்போது 8000 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு பாதி வழியில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா சூப்பர் ஸ்டார்லாம் நிறைய இருக்குது, ஒன்றும் ஒரு ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா சூப்பர் பைக்லாம் கூட இருக்குது, ஆர்1ல எவ்வளோ நினைக்கிறீங்க, வெறும் 14000 தான். ஆனால் நம்ம சேனல் நேம் சொன்னால் வெறும் 11000 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப்பில் கேர்ள் பேபி கூட ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. சரி குவாலிட்டி எப்படி டெஸ்ட் பண்ணுறது கேட்கும்போது, அந்த காரை கீழே போட்டு சவுத்தில் மங்கு மங்குன்னு வச்சாங்கப்பா, குவாலிட்டி பக்காவாக வந்து ஓட்டியும் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஃப்ரெண்டும் ஓட்டின ரிவர்ஸ் கீரும் இருக்குப்பா, பக்காவாக இருக்குல்ல, அடுத்து ஜீப்பை பார்க்கலாம் சொல்லிட்டு ஜீப்போட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஓட்டி காமிச்சார். செம்மையாக இருக்குது. ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. ஷாப்போட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பென்ஸ் ஜீப்பை போட்டு செம்மையாக வச்சாங்க, அது குவாலிட்டி பக்காவாக தாங்கிச்சு. பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்துட்டு இருக்காங்க. மேப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல செக் பண்ணி பார்த்துங்க.